Hi, hello and welcome back to Madhumitha TNPSC. So, nammaloada test, adhaavadhu first week vlog madri pottu namba indha week nadathanum. Adhe madri pathinga appadina live la ungalku na conduct pannirundhen. So, nalla answer pannirundhinga. So, indha vaarathukana test vandhu na indha video oda description la na add pandren. 9:30 ki pathinga appadina ungalku andha link upload panniruven. Description la irukum 9:30 ki eduthu paarenga. நாளைக்கு லைவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே டைம் எடுத்துக்காதீங்க, லிங்க் இருக்காது, சரிங்களா? ஸோ இன்றைக்கி இன்றைக்கி நைட்லேருந்து நாளைக்கு நைட்டு 9:30 வரைக்கும் தான் உங்களுக்கு லிங்க் இருக்கும். ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து தமிழ் ஃபுல்லாக கேட்டிருக்கேன், தமிழ் இருக்குது, பாலிட்டி கேட்டிருக்கேன், மேக்ஸ் கேட்டிருக்கேன், ஹிஸ்ட்ரி நான் கேட்கல. ஸோ அதை ஹிஸ்ட்ரியை வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்லா கிளியராக படிச்சுட்டு நீட்டாக அட்டன் பண்ணுங்கள். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டப்போடு அட்டன் பண்ணுங்கள். சும்மா ஏனோ தானோன்னு அட்டன் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு வாரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணதோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் தான் இருக்குது. அந்த டெஸ்ட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் அதிகமாக இருக்கும். சும்மா ஏனோ தானோன்னு அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அது டோட்டலி வேஸ்ட்டு. இது வரைக்கும் நம்ம வீக்கில் ஜாயின் பண்ணாமல் யாரும் படிக்காமல் இருந்தீங்கன்னா கூட நெக்ஸ்ட் வீக்கில் கூட நீங்கள் கரெக்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் 2 லெசன் 3 லெசன் கொடுப்பேன். அந்த லெசனோட லைவ் நைட் இருக்கும். அதே மாதிரி சண்டே கம்ப்ளீட்டாக அந்த வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழ் புக்கு பழைய சமச்சீர் புக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்ன எழுதுன்னு சொல்லிவிட்டு நான் காலைல 6 மணிக்கெலாம் அப்லோட் பண்ணிடுறேன், என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 9:30 லைவ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த டெஸ்ட்டு நான் போடுவேன். ஒருவேளை நீங்கள் டெஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனி டெஸ்ட்டு கிடையாது, ஜஸ்ட் லைவ் மட்டும் கண்டக்ட் பண்ணிவிட்டு போயிடுவேன். ஏன்னா ஒவ்வொரு கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இட் வில் டேக் மோர் டைம். ஸோ அது வந்து எவ்வளோ டைம் எடுத்து எவ்வளோ பொறுப்பாக நம்ம பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த ரிசல்ட் இருக்கணும். அப்போ தான் வந்து நான் டெஸ்ட் லிங்க் கொடுப்பேன், ஓகேங்களா? ஓகே, ஆல் த பெஸ்ட். நல்லா அட்டன் பண்ணுங்கள். 9:30 டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள்.